அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த வார தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, பிறந்தவுடன் குழந்தை இறந்து விடுவது ஏன், கருவில் இருக்கும்போதே குழந்தை இறப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே இறந்து விடுகிறது, இல்லைன்னா கருவில் வளரும்போதே அந்த குழந்தை இறந்து விடுகிறது, இதற்கு ஏதேனும் காரணம் உண்டான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு குழந்தை ஒரு மளிகை கடைக்கு போகுது, கையில் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கு, அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி காசு கொடுக்குது. அந்த கடைக்காரர் கொடுக்குறாரு, அந்த மொத்த சாமானங்களையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ என்ன நடக்கும்னா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்தோம்னா அவங்க அம்மா அந்த சமையல்லாம் செய்வாங்க, செஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை சாப்பிடும், சாப்பிட்டு அது நிறைவடையும், அந்த சாப்பாடுங்கிறது வந்து நாள் முழுக்க இருக்கும். இன்னொரு குழந்தை போகுது அதே மளிகை கடைக்கு, அது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குது, அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகுது. வீட்டில் என்ன நடக்கும்னா, அவங்க அம்மா அந்த பிஸ்கட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி தருவாங்க, அதை சாப்பிடும், சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது நிறைவடைந்து விடும். மூணாவது குழந்தை இந்த மளிகை கடைக்கு போகுது, ஒரு 5-star சாக்லேட் கேட்குது, அந்த கடைக்காரரை கொடுக்குறாரு, அங்கேயே பிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகுது. வீட்டுக்கு போய் சேரும்போதே 90% 5-star சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. வீட்டுக்கு போன உடனே எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு 10% சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது திருப்தி ஆகிடுது. நாலாவது குழந்தை கடைக்கு போகுது, ஒரு பெரிய தேன் மிட்டாய் வாங்குது, வாங்கிட்டு வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டே போகுது. வீட்டுக்கு போய் சேர்வதற்கு முன்பாகவே அது நிறைவடைந்து விடுகிறது. நான் சொன்ன இந்த மளிகை கடை அப்படின்னு சொல்கிறது விதி நிர்ணயங்கள். நான் சொன்ன அந்த சீட்டு அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், நம்மளுடைய பிறப்பின் நோக்கம். ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வரும்பொழுது எந்த நோக்கத்திற்காக வருகிறதோ அதற்கேற்ற ஒரு விதி நிர்ணயத்தை அது தேர்ந்தெடுக்கிறது. அந்த குழந்தை வந்து வாங்கிட்டு போய் சாமானங்களை எல்லாம், நிறைய மளிகை சாமான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க முதல் குழந்தைக்கு, அவங்க அம்மா சமைச்சு போட்டு அதை சாப்பிட்டு நிறைவடைய நாள் ஆகும், அதுக்கப்புறம் தொடர்ந்து அது சாப்பிடும் அன்றைக்கி நாள் முழுக்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடு அப்படிங்கிறது இந்த பூமி அனுபவம் நிறைவடைதல் அப்படிங்கிறது அதனுடைய பிறப்பின் நோக்கம் நிறைவடைதல் அப்படிங்கிற போது அது நாள் முழுக்க அந்த சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அங்கே வருது. ஆனால் ரெண்டாவது குழந்தை ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான், அது வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரத்தில் அது அதனுடைய நிறைவை பெற்று விடுகிறதுனா அதனுடைய நோக்கம் நிறைவடைந்து விடுகிறதுன்னு அர்த்தம். மூணாவது குழந்தை 5-star சாக்லேட், அது கர்ப்பத்தில் இருக்கும்போதே, அது உங்களுக்கு டெலிவரியாக இருக்கும் போதே ஒரு 90% அதனுடைய நோக்கம் நிறைவடைந்து வருகிறது. பிறந்து ஒரு சில வாரங்கள் இல்லை சில நாட்கள் அது இறந்து விடுகிறது. கடைசியாக நான் சொன்ன அந்த தேன் மிட்டாய் வாங்குகிற குழந்தை என்பது கர்ப்பத்தில் இருக்கும்போதே அதனுடைய பிறப்பின் நோக்கம் என்பது நிறைவடைந்து வருகிறது. ஏன் ஒரு குழந்தைக்கு வந்து முழுசாக இருக்கணும், நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்க வேண்டும், ஏன் ஒரு சில குழந்தைகள் அந்த கர்ப்பத்திலேயே இறந்து விட வேண்டும், சில குழந்தைகள் பிறந்த உடனே சில நாட்கள் சில வாரங்கள் இறந்து விட வேண்டும்னு சொன்னால், அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் பொறுத்ததாகும். சில குழந்தைகள் ஏன் கர்ப்பத்திலே இறந்து போகிறாங்கன்னா, அவங்களுக்கு பூமி அனுபவம் எப்படி இருக்குது, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டின்ற இந்த டென்ஸ் கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குன்னு அவங்க உணர்ந்துக்க வருவாங்க. அது வந்து தாயின் கருவறையில் இருக்கும்பொழுதே அவர்களுக்கு வந்து இது போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வர்றதில்லை, நேராக அந்த குளத்தில் போய் தலையில் 4 தீர்த்தம் போட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வெளியில் கற்பூரை பற்றி வச்சுட்டு வந்துடுறது, அந்த மாதிரி உள்ளேயே போகிறதில்ல. அந்த மாதிரி பூமிக்கு பிறக்காமலேயே தாயின் கருவறையிலேயே வந்து என்னென்னு சொன்னால் அவங்களுடைய அனுபவம் நிறைவடைந்து விடுவதால் அத்தகைய மரணம் ஏற்படுகின்றன. சில குழந்தைகள் வந்து பிறந்து சில நாட்கள் கழித்து தாயின் கருவறையில் அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அதன் பிறகு இந்த பூமி அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் சில நாட்கள் சில வாரங்கள் அவ்வளோதான் அவங்களுடைய விருப்பம். அப்போது ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆன்மாவினுடைய விருப்பம் இல்லாமல் இறக்கவே முடியாது. அவங்க என்ன நோக்கத்திற்காக வர்றாங்களோ அந்த நோக்கம் நிறைவடைந்தவுடன் அந்த குழந்தை எப்படி திருப்தி அடைந்து விடுகிறதோ, அரை மணி நேரத்துலேயோ 5 நிமிஷத்துலேயோ வீட்டுக்கு போனோம் திருப்தி அடையதோ, அது மாதிரி அவர்களுடைய நோக்கம் நிறைவடைந்தவுடன் அவர்கள் கிளம்பி விடுவார்கள். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பூமி ஒன்றே இலக்கல்ல, அவங்களுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரியாலிட்டிஸ் இருக்குது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு உணவு திருவிழா மாதிரி, அதில் ஆயிரக்கணக்கான உணவு பதார்த்தங்கள் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டு நகர்ந்துட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நாம் வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிறப்புகளை வந்து நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய அனுபவங்களுக்காக நம்ம எடுக்கின்றோம். ஒவ்வொரு அனுபவங்களும் தனித்துவமானவை அப்படிங்கும்போது வந்து பூமியில் வந்து இந்த குழந்தை இவ்வளோ நாள் தான் இருந்தது,
ஏன் நீண்ட நாள் வாழவில்லை அப்படின்னு நம்ம சாதாரண பார்வைக்கு அது அப்படி புரிஞ்சாலும், ஆன்மாக்களுடைய பார்வை என்பது வந்து அவர்களுடைய நோக்கம் அனுபவம் அவ்வளோதான், நிறைவு அவ்வளோதான். நீங்கள் வெற்றி பெற்ற மனிதனாக இருந்தாலும் சரி, தோல்வி பெற்ற மனிதனாக இருந்தாலும் கூட சரி, அந்த வெற்றி தோல்வி இரண்டையும் அனுபவமாகத்தான் உங்களுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளும். சரிங்களா? சரி, ஏன் எனக்கு இது நிகழ வேண்டும், என்னோட குழந்தை ஏன் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, ரெய்ஸ் யோர் வைப்ரேஷன், உங்களுடைய அலைவரிசையை உயர்த்தி கொள்ளுங்கள். தெளிவின் வழியுடைய தாரக மந்திரம் என்ன? உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்தல். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய உற்சாகத்தில் நோக்கி உங்களுடைய கவனம் செலுத்தணும். எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஐ எம் அன்லக்கி, இல்லை குழந்தைக்கு வாழை கொடுத்து வைக்கல, அந்த மாதிரியான இதுக்குள்ளேலாம் நீங்கள் போகக்கூடாது. உங்கள் பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஒருவேளை உங்களுடைய கனவு லட்சியம் அப்படின்னு ஒன்று இருந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நபராக இருந்து மற்றவங்கள்லாம் சொன்னாங்களேன்னு நீங்கள் குழந்தை பெற்று இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கனவு எதுவோ லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீங்கள் பிரயாணியுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே எப்போ குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் உற்சாகம் வருதோ, தட் இஸ் அ ரைட் டைமிங், அப்போ குழந்தை பெற்றுக்குங்க. அப்படி குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது அதை கேரி பண்ணும்போது ஒரு உற்சாகமான மனிதராக ஒரு பாசிட்டிவ்லி பேலன்ஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இருங்க. அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கியும் அதுட்டு செல்லும். இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு என்னுடைய ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள், உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. எனக்குள் நிறைய மனத்தெளிவும் புரிதல்களும் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த மாற்றம் என்பது அனைவரையும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு உள்ளார்த்தமாக நீங்கள் வந்து உணர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேலே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதான் என்னுடைய ஜிபே நம்பர். அல்லது தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை, உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம். என்னுடைய அனைத்து டீச்சிங்ஸும் உங்களுடைய மாற்றத்திற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டவை. சரிங்களா? அதனால் உங்கள் மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. அந்த பொருளை கொண்டு என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்ள அது உதவும். சரிங்களா? லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.